ஏறி டீ விற்றவர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு. டீ கேன்கள் பறிமுதல். கொரோனா இரண்டாவது அலை தீவிரமாக பரவி வரும் இந்த சூழ்நிலையில் நோயை கட்டுப்படுத்த தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதன்படி மே 24 முதல் தளர்வுகள் அற்ற முழு ஊரடங்கை பிறப்பித்துள்ளது. இந்நிலையில் திருமங்கலம் அருகே ஆலம்பட்டி சந்தப்பேட்டை சமத்துவபுரம் பகுதியில் அனுமதியின்றி டீ விற்பதாக திருமங்கலம் காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் விரைந்து சென்ற காவல்துறையினர் அங்கு அனுமதியின்றி டீ விற்றவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ததுடன் டீ கேனையும் பறிமுதல் செய்தனர். தினாஞ்சல் செய்திகளுக்காக செய்தியாளர் கீதாராணி.